ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாதனாஸ் லைஃப் ஸ்டைல். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டில் கிராஃப் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த மாதிரி பெப்சி கோகோ கோலா வாங்கின பாட்டில் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி பாட்டில் எடுத்துக்கோங்க. இவ்வளோ பெரிய பாட்டில் தான் எடுக்கணும்னு இல்லை, சின்ன பாட்டில் கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆட்ரைக்லே, இது ரெண்டோ வச்சு தான் வந்து நம்ம இன்னைக்கு வந்து கிராஃப் பண்ண போறோம். இப்போ அதுக்கு முன்னாடி இப்போ வந்து ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. நியூஸ் பேப்பருக்கு பதில் நீங்கள் டிஷ்யூ பேப்பர் கூட யூஸ் பண்ணலாம். என்கிட்ட டிஷ்யூ பேப்பர் காலி, அதனால தான் வந்து நான் நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ லாக்டவுன்னால நம்மளால போய் டிஷ்யூ பேப்பர்லாம் வாங்க முடியாது. ஸோ அதனால் வந்து நான் நியூஸ் பேப்பரை யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட டிஷ்யூ பேப்பர் இருந்தால் யூஸ் பண்ணுங்க, டிஷ்யூ பேப்பர் இல்லைனா நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணுங்க. இப்போ வந்து இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிடுங்க. நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்க, எப்படி கட் பண்ணியிருக்கேன்னு பாருங்க. இந்த மாதிரி பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி மீடியம் சைஸ்க்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா ஒன்றும் குட்டி குட்டியாக கூட கட் பண்ணிக்கலாம், இல்லை பெருசாக கூட கட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து கரெக்டான அளவு, இதே கூட கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபெவிகால் தண்ணி இது மாதிரி வந்து ஊற்றிக்கோங்க. ஃபெவிகாலும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பாட்டில் வந்து நம்ம நியூஸ் பேப்பர் வச்சு ஒட்ட போகிறோம். எப்படி ஒட்டுறேன்னு வந்து பாருங்கள். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம கம் தடவனா அப்படியே உரியோ, டிஷ்யூ பேப்பர்னால் உரியும், ஒரு மாதிரி அப்படியே செட் ஆகிடும். பட் இது நியூஸ் பேப்பர்னால அப்படியே செட் ஆகாது. அதனால் வந்து நம்ம பின்னாடி பக்கம் திருப்பி கம் போட்டு அதில் தடவிட்டு அதுக்கப்புறம் ஒட்டணும். நான் எப்படி ஒட்டுறேன்னு பாருங்கள். இதுவே டிஷ்யூ பேப்பர்னால் அப்படியே மேலே டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு அப்படியே மேலே தண்ணி பண்ணால் மட்டும் போதும், அது அப்படியே செட் ஆகிடும், ஒட்டிக்கும். ஆனால் இது அப்படி கிடையாது. நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி பின்னாடி திருப்பி கம் போட்டு நம்ம பேப்பர்லாம் இப்படி பேஸ்ட் பண்ணோம், அதே மாதிரி இதுக்கும் பேஸ்ட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி வந்து அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு டிஷ்யூ பேப்பர் மாதிரி கொஞ்சம் லுக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் பேப்பரை கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை கசக்கி இந்த மாதிரி வந்து பொட்டிக்கலாம். இந்த மாதிரி பாட்டில் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம். இது ஒரு ஈஸி மெத்தட் தான். இது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் டிஷ்யூ பேப்பர் ஃபுல்லாக இது மாதிரி கட் பண்ணி ஒட்டிக்கோங்க, அதுவும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இப்போ நான் எப்படி ஒட்டுறேன்னு பாருங்கள். உங்களுக்கு சப்போஸ் புரியலன்னா இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து நான் ஒட்டுற கிளிப்பிங்ஸும் வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணியிருக்கேன். ஃபெவிகால் கம்மியாக ஆட் பண்ணிவிட்டு தண்ணி வந்து நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. ஃபெவிகாலும் மிச்சமாகும், நம்மளுக்கு அழகாக ஒட்டிக்கும். அந்த மாதிரி பேப்பர் உறிஞ்சி சூப்பராக ஒட்டிக்கும். இல்லைனா உங்களுக்கு வந்து அப்படி பேஸ்ட் பண்ண பிடிக்கல, அந்த பேப்பரில் தடவி பேஸ்ட் பண்ண பிடிக்கலன்னா இந்த மாதிரி பேப்பரை கசக்கி அந்த ஃபெவிகால் தண்ணியை முக்கிட்டு அப்படியே கூட ஒட்டலாம். இப்போ பார்த்தீங்களா, பாட்டில் ஃபுல்லாக வந்து நான் வந்து இந்த நியூஸ் பேப்பர் வச்சு கவர் பண்ணிட்டேன். ஒரு ஈஸியான மெத்தட் தான் இது. இதை வந்து நல்லா வந்து காய வச்சுடுங்க. 1 hour இல்லை 2 hour வரையும் நல்லா வந்து காய வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே அப்படியே பெயிண்ட் பண்ணால் வந்து உறிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் காய வச்சு எடுத்துக்கிட்டேன். காய வச்சு எடுத்தால் பெஸ்ட்டு தான். ஸோ இது நல்லா வந்து காய வச்சுடுங்க. ஃபுல்லாக வந்து ஒரு இடம் இல்லாமல் ஃபுல்லாக வந்து நியூஸ் பேப்பர் போட்டு கவர் பண்ணிக்கோங்க. டிஷ்யூ பேப்பர் இருந்தால் அது கொஞ்சம் ஈஸியாக வேலை முடியும். நியூஸ் பேப்பர் இருந்தால் கொஞ்சம் டிஷ்யூ பேப்பரோட 5 minutes லேட் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நல்லா வந்து 2 hours கிட்ட வந்து நல்லா வந்து காய வச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம பிளாக் பெயிண்ட் அடிக்கணும். அதுக்காக வந்து பிளாக் பெயிண்ட் வந்து இந்த மாதிரி எதனா வந்து எதனா ஒரு மூடி இருந்தால் அதில் வந்து ஊற்றிக்கிட்டு அதில் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு ஊற்றிக்கிட்டால் எடுத்துக்கலாம். இல்லைனா வந்து அந்த ப்ரெஷ் தொட்டு அதை தொட்டு அடிக்கிறதோட இம்மாதிரி தனியாக வந்து ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த பிளாக் பெயிண்ட்டை இம்மா ஸ்பாஞ்ச் வச்சு அடிச்சுக்கோங்க. எந்த வந்து என்னன்னு தெரியல, திடீர்னு வந்து அந்த ஸ்பாஞ்ச் வந்து ஒரு மாதிரி ரஃப் ஆகிடுச்சு. அதனால் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஸ்பாஞ்ச் வச்சு தான் அடித்தேன். அதுக்கப்புறம் வந்து பெயிண்ட் ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணிக்கிட்டேன். இனிமேல் ஃபுல்லாக வந்து பிளாக் பெயிண்ட் அடிச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அடித்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ப்ரெஷ் வச்சு தான் அடிச்சிட்ருக்கேன். இனிமேல் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிவிடுங்க. ஒரு இடம் கூட கேப் விடாமல் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிக்கோங்க.
அதை அடிச்சுட்டு கொஞ்ச நேரம் காய வச்சு எடுத்துக்கோங்க. வந்து நல்லா வந்து காய வச்சு எடுத்தாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த டெக்ஸ்சர் வந்து அந்த நியூஸ் பேப்பரில் கொடுத்ததுனால சூப்பராக இருக்குது. டிஷ்யூ பேப்பரில் கொடுத்தா இந்த அளவுக்கு டெக்ஸ்சர் தெரியுமான்னு தெரியல. அந்த நியூஸ் பேப்பரை நம்ம வந்து கொடுத்ததால அந்த டெக்ஸ்சரே ரொம்ப சூப்பராக பார்க்கவே தூரத்துலேருந்து பார்த்தாலும் தெரியுது அந்த டெக்ஸ்சர். பட் டிஷ்யூவில் கொடுத்தா அவ்வளோவா தெரியுமான்னு தெரியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ரைட்டில் எடுத்துக்கலாம். ஆட் ரைட்டில் எடுத்துக்கிட்டு அதை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கிளே எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அந்த கொடியெலாம் இருக்கோல்ல அப்படியே மெலிசா பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் வந்து மொத்தையாக பண்ணிட்டேன், நீங்கள் கொஞ்சம் மெலிசா பண்ணிக்கோங்க. நல்லா வந்து எந்த அளவுக்கு உங்களால் வந்து அதை வந்து இது பண்ண முடியுமோ பிரியாமல் அந்த அளவுக்கு பண்ணிட்டு இந்த மாதிரி கொடி மாதிரி தான் வந்து நம்ம பண்ண போகிறோம். அந்த பாட்டிலில் அப்படியே கொடி வளர்ந்து நிற்கிற மாதிரி, ஓகேவா? அது அந்த எஃபெக்டுக்காக தான் வந்து பண்ணுறோம். இது வந்து அது மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி கம் போட்டு ஒட்டிக்குங்க. ஃபெவிகாலே நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். ஃபெவிகால் போட்டே ஒட்டுங்க, ஃபெவிபான்லாம் வேணாம். இந்த மாதிரி அப்படியே கொடி மாதிரி போட்டு நிற்க வச்சுடுங்க. இந்த மாதிரி எங்கெங்கே தோணுதோ அங்கங்கே அப்படியே கொடி வளர்கிற மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. நான் இது வந்து அவ்வளோ ஃபுல் கிளிப்பிங் காட்டில் இது மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து எப்படி காட்டணும்னு காட்டியிருக்கா, அதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக வந்து பண்ணிவிடுங்க. ஒரு சில இடத்துலலாம் ஒட்டி காமிச்சிருக்கான் பாருங்கள். இந்த மாதிரி தான் ஒட்டிக்க போகிறோம். என் கூட வந்து எங்கள் அம்மா வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது மாதிரி நல்லா வந்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அந்த தின்னா அது மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வந்து செஞ்சு வச்சுட்டு அங்கங்கே கொடி மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நான் ஒட்டிக்கிறேன். நீங்கள் வந்து அந்த கிளேவை நல்லா இந்த மாதிரி பண்ணிட்டு காய வச்சிடாதீங்க. காய வச்சா உங்களால் இந்த மாதிரி வந்து இது பண்ண மடக்க முடியாது. அதனால் செஞ்ச உடனே ஒட்டிடுங்க. இப்போ பார்த்தீங்களா கொடி மாதிரி வந்து அந்த பாட்டில் ஃபுல்லாக வந்து நம்ம பண்ணியாச்சு. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் தான் வந்து இதில் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் லீஃப் மோல்டு மூணு வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கிளேவும் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். மூணு மோல்டு இந்த மாதிரி எடுத்துட்டு அதை வந்து நம்ம அச்சு எடுத்து அதை கட் பண்ணி எடுக்க போகிறோம். அவ்வளோதான் வேலை. இந்த மாதிரி நிறைய லீஃப் வந்து நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்களா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து குட்டி குட்டி லீவ்ஸு பெரிய லீவ்ஸு எடுத்து நான் வந்து அந்த மோல்டில் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. மோல்டு இல்லைன்னா நீங்கள் நைஃப்லே பண்ணலாம். இப்போ பார்த்தீங்களா இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து நான் பண்ணி பண்ணி வச்சுருக்கேன். அந்த கிளிப்பிங் தான் வந்து உங்களுக்கு வந்து காட்டிகிட்ருக்கேன். இந்த மாதிரி லீஃப் மட்டும் இல்லை, அந்த ஃப்ளவரும் வந்து நம்ம பண்ணி வச்சுக்கலாம். மோஸ்ட்டாக பெரிய லீஃப் வந்து அதுக்கு தேவையில்லை, குட்டி குட்டி லீஃப் தான் வந்து அதுக்கு தேவை. இப்போ வந்து ஃப்ளவரும் வந்து நான் வந்து மூணு சைஸ்க்கு வந்து எடுத்து அதையும் வந்து வச்சுக்கிறேன். அது அந்த ஃப்ளவர் பண்ணிட்டு இது மாதிரி எம்போஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து அந்த ஃப்ளவரு லீஃப் எல்லாத்தையும் வந்து நம்ம பண்ணி வச்சு ஒட்ட வேண்டிய வேலை தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லீஃபு ஃப்ளவர் அதெல்லாம் வந்து எங்கெங்கே தோணுதோ நீங்கள் அங்கங்கே ஒட்டிக்கலாம். இப்போ வந்து இந்த இடத்துல ஒட்டலான்னு தோணுச்சுன்னா அங்கங்கே ஒட்டிக்கோங்க. அந்த அங்கங்கே குட்டி குட்டி ஃப்ளவர், அங்கங்கே பெரிய பெரிய ஃப்ளவர், மோஸ்ட்டாக வந்து சின்ன சின்ன ஃப்ளவரே வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா இருக்கும், குட்டி குட்டியாக அழகாக இருக்கும். பெருசு கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்து நான் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி அங்கங்கே லீஃபு, அங்கங்கே ஃப்ளவர், எங்கங்கே தோணுதோ நீங்கள் அங்கங்கே ஒட்டிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நான் முடிக்க போகிறேன், எல்லாத்தையும் ஒட்டி முடிக்க போகிறேன். நான் குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக ஒட்டுறதுக்கு அமைச்சா ரொம்ப வந்து வீடியோ லென்த்தாக போயிடும். அதனால தான் இந்த மாதிரி அங்கங்கே ஒட்டிக்குங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா வந்து லீஃப்க்கெலாம் வந்து நான் இந்த மாதிரி க்ரீன் அடிச்சுக்கிறேன். எங்கெங்க லீஃப் ஒட்டியிருக்கணும் அங்கெல்லாம் வந்து இந்த க்ரீன் வந்து அடிச்சுக்கிறேன். இப்போ வந்து அந்த க்ரீன் அடிச்சோல்ல அது வந்து நம்ம கொடிக்கோ அதே கலர் க்ரீன் அடிக்கும் போது ஒரு மாதிரி இருக்கும் பார்க்க. அதனால் வந்து அந்த க்ரீனுக்கெல்லாம் வந்து லீஃப் அடிச்சோல்ல அந்த க்ரீனுக்கு அதுக்கு மேலேயே வந்து ஒயிட் கலர் கொடுத்த உடனே அது வந்து ஒரு மாதிரி கலர் ஆகிடுச்சு, க்ரீன்லேயே ஒரு மாதிரி கலர் ஆகிடுச்சு. அதனால் அது மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொடிக்கெலாம் வந்து நான் டார்க் க்ரீன் கலர் கொடுத்துக்கிறேன். நீங்கள் வேணால் வந்து எல்லோ கலர்லேயே விட்டுறலாம், உங்களுக்குள்ளே வந்து எல்லோ கலர்லேயே இருந்தால் எல்லோ கலர்லேயே விட்டுறலாம், இல்லை இந்த மாதிரி வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம், அதெல்லாம் உங்கள் இஷ்டம் தான். கொடிக்கு வந்து நீங்கள் எந்த கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்களா அந்த லீஃப்க்கும் கொடிக்கும் எல்லாமே அடித்து முச்சாச்சு. உனக்கு ஃப்ளவருக்கு மட்டும்தான் அடிக்கணும், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இப்போ அதுக்கெலாம் அடித்து முடிச்சிட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ளவருக்கு இருக்குல்ல அதுக்கு வந்து நான் பிங்க் கலர் அடிச்சுக்கிறேன். பிங்க் கலர் அதுக்கப்புறம் ரெட்டும் ஒயிட்டும் மிக்ஸ் பண்ணி அது ஒரு மாதிரி பிங்க் கலராக அதுவும் அடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அங்கங்கே வந்து எல்லோ கலரில் விட்டுட்டேன். இந்த மாதிரி மூணு கலராக வந்து நான் அடிச்சிருக்கேன். உங்களுக்கு வேணால் வேறு எதனா டிஃப்ரெண்ட் கலர் கூட நீங்கள் வந்து அடிச்சுக்கலாம். நான் வந்து பிங்க்கு ஒரு மாதிரி ரெட் கலர் லைட் ரெட் கலர் அதுக்கப்புறம் வந்து எல்லோவோட விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லேஸ் மாதிரி எடுத்திருக்கேன். இந்த லேஸ் வச்சு அந்த பாட்டிலுக்கு மேலே அந்த மூடி மூடுவோல அந்த இடத்துல ஒரு மாதிரி இருந்தது, அது மட்டும் ஒயிட் கலரில் பாட்டில் அப்படின்னு தெரிஞ்சிடும். அதனால் வந்து நான் இந்த மாதிரி வந்து ஒரு லேஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி கவர் பண்ணிக்கிறேன். ஃபெவிபான் போட்டு கவர் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட லேஸ் இல்லைனா எதனா ஸ்டோன் அது மாதிரி போட்டு நீங்கள் உங்ககிட்ட என்ன இருக்கோ அது மாதிரி போட்டு டெக்கரேட்டிவாக என்ன இருக்கோ அது போட்டு கவர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட பாட்டில் ஆர்ட் பாட்டில் கிராஃப்ட் ஆட்ரிக்வே கிராஃப்ட் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம், ஒரு வாட்டர் பாட்டில் ரீயூஸ் கூட சொல்லிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கே வந்து ஃபர்ஸ்ட் வந்து இவ்வளோ அழகாக வரும்னு தெரியவே தெரியாது. நானே ஏதோ ஒன்று பண்ணால் பட் பியூட்டிஃபுல்லாக வந்துடுச்சு. கிட்ட காட்டுறேன் பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கு. உங்களுக்கும் இந்த கிராஃப் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போயிடுச்சு, அது மட்டும் இக்னோர் பண்ணிடுங்க. பட் நம்மளுக்கு கிராஃப்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்துடுச்சு. மேலே அது லேஸ் போட்டு கவர் பண்ணதும் ரொம்ப சூப்பராக இருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர்லாம் இருந்தது அதை போட்டு வச்சிருக்கேன். ஒரு ஃப்ளவர் வேஸ்ட்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கன்ஃபார்ம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாய். இந்த மாதிரி என்ன வீடியோஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக வேணும்னா கீழே கமெண்ட் ஆன் ஆயிருந்தா கேளுங்க, இல்லைன்னா வேற எதனா வீடியோவில் போய் கேளுங்க. ஓகே, பாய்.